ஹே காய்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு புது ரிவெஞ்ச் ட்ராமா தான். இது ரொம்பவே ஒரு டாக்ஸிக் லெவலில் இருக்கக்கூடிய ட்ராமா. உங்களுக்கு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், ஏஜ் கேப்பில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸ், இல்லை அஃபேர் இருக்கிறது, சீட் பண்ணுறது, அதெல்லாம் பிடிக்காதுன்னா தயவு செஞ்சு இந்த ட்ராமாவை ஸ்கிப் பண்ணிடுங்க. யூஸ்வலாகவே என்னோட ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிளாக் வந்து கொஞ்சம் ட்விஸ்டடாக இல்லை வந்து யூனிக்காக இருக்கக்கூடியதை தான் நான் தேர்ந்தெடுப்பேன். அப்படி தான் இந்த ட்ராமாவையும் நான் வந்துட்டு பார்த்துருக்கேன், உங்களுக்காக கொடுக்கணும்னு சொல்லி டிசைடும் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஒரு அம்மா உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. அவங்களும் பதட்டத்தோடு அங்கேருந்து ஓட்டை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டு வாசலில் வெளியில் வராங்க. பார்த்தா எதிரிலேயே வேற ஒரு பெரிய வீடு இருக்குது. அந்த வீட்டிலேருந்து தான் சவுண்டு வந்திருக்கு. இவங்க என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோன்னு பதட்டத்தோடு நிற்கிற சமயத்தில் தான் அங்கே வேற ஒரு தீ வரா, இவங்களை விட வயசில் கம்மியாக. அவளோ வந்த உடனே ஏதோ ஒரு கன்ஷாட் கேட்டுச்சு அப்படின்னு சொல்ல, நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் எப்படி சத்தம் கேட்டு வந்தீங்களோ அதே மாதிரி தான் நானும் சத்தம் கேட்டு வந்தேன். இந்த வீட்டுக்கு நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்கக்கூடிய அந்த வயசான அம்மாவோ, அவன் என்னோட ஹஸ்பண்டை நீ எதுக்கு பார்க்கணும் அப்படின்ன உடனே, அவர் எனக்கும் ஹஸ்பண்ட் தானே, நான் அவரோட மிஸ்ட்ரஸ் தானே அப்படின்னு சொல்கிறா. ரெண்டு பேருமா இதுக்கப்புறம் பேசி வளர்க்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு ஒன்றாவே அந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. ஸோ பதட்டத்தோடு அவங்க ரெண்டு பேருமே ஓடி போய் பார்க்குற சமயம் பார்த்தா ஒரு ரூமில் அந்த இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்டு மிஸ்ட்ரஸ்ன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த வயசான கிழவர் வந்து கீழே விழுந்து கிடக்கிறாரு. ஸோ அவர் வந்துட்டு கன்ஷாட் ஒன்றுனால கீழே கிடக்க நம்ம ஹீரோயின் தான் பதட்டத்தோட அவரை டென்ட் பண்ணிட்டு இருக்கா, எழுப்புறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அந்த மிஸ்ட்ரஸோ ஓடி வந்து நம்ம ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நீ என்ன பண்ண, இவரை நீ தான் ஷூட் பண்ணியா அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்கா. இவருடைய லீகலான ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அந்த அம்மாவுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. யாராவது ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு கத்துறாங்க. அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய சர்வெண்ட் ஒருத்தவன் அவரை செக் பண்ணிட்டு அவர் ஏற்கனவே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறான். உடனே மூணு பேருமா சேர்ந்து பயங்கரமாக பதறி போய் அழுதுகிட்டு இருக்க சமயத்தில் தான் அந்த மிஸ்ட்ரஸ் இருக்கா இல்லையா, அவளும் நம்ம ஹீரோயினை பிளேம் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் இவரை ஷூட் பண்ணி கொலை பண்ணியிருக்க இல்லையா அப்படின்னு சொல்ல, என்ன பேசிட்டு இருக்க, நான் எதுக்காக அவரை கொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு அவளும், பாரு உன்னோட கன்று தான் அவருக்கு பக்கத்திலே கிடக்கு, இந்த கன்று அவர் உனக்கு கிஃப்ட் பண்ணாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும், இந்த கன்று இப்போ எப்படி வந்திருக்கும், அதில் இருக்க புல்லட்னால தான் அவர் இப்படி இறந்து கிடக்கிறாரு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் எனக்கு சத்தியமாக தெரியாது இந்த கன்று எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு, நான் அவரை கொல்லவும் இல்லை அப்படின்னு உடனே நான் உன்னை நம்ப மாட்டேன், நீ தான் கண்டிப்பாக இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை சப்புன்னு அரைஞ்சு அவளை போட்டு டார்ச்சர் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். அப்போ தான் நான் பண்ணுறதுக்கு எனக்கு காரணமே கிடையாதுன்னு நம்ம ஹீரோயினும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்க, அவன் என்ன சொல்கிறான்னா உன்னோடைய அஃபேர் பற்றி யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் அங்கே இன்னொருத்த என்டர் ஆகிறான், அவனோட பேர் டுல். ஸோ டுல்லை பார்த்த உடனே இந்த மிஸ்ட்ரஸோ அந்த ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா அவங்கள கூப்பிட்டு, இவளோட தான் ஹீரோயின் அஃபேர் வச்சுட்டு இருந்திருக்கா, இந்த விஷயம் சாருக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால் அவர் இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி இப்போ அவரை போட்டு தள்ளிட்டாங்க. இவர் இருக்கிறதுனால தானே வந்துட்டு அவங்களுக்கு இடைஞ்சலாக இருந்துட்டுருக்கு, இவர் இல்லைனா இவருடைய மிஸ்ட்ரஸாக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் அங்கே போயிடுவாள்ன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பார்த்தோன்னா இப்போ அந்த இறந்து கிடக்கிறாருல அந்த கிழவருக்கு ஒரு ஒய்ஃப் ரெண்டு மிஸ்ட்ரஸ் இருந்திருக்காங்க, அதில் நம்ம ஹீரோயினும் ஒரு மிஸ்ட்ரஸ். ஸோ நம்ம ஹீரோயின் மேலே பழி போட்டுட்ருக்கா இப்போ இந்த இன்னொரு மிஸ்ட்ரஸ். ஸோ இந்த மாதிரி தான் இது நடந்துக்கிட்டே இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஒய்ஃபுக்கோ இவ சொல்கிறதெல்லாமே கேட்டு அவங்க ரெண்டு பேரும் அமைதியாக இருக்கிறதுனால இது எல்லாமே பாசிபிளா, இதெல்லாமே நிஜமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அப்போ டுல்லும் நம்ம ஹீரோயினும் நீ என்னமோ தேவையில்லாமல் உளறிட்டு இருக்க, எங்களுக்குள்ள அஃபாரே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவளை கோவப்பட்டு அடிக்க ஆரம்பிக்கிறா. அந்த கிழவரோட ஒய்ஃபோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போடுறத முதல்ல நிறுத்துங்க, போலீஸ்க்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க, என் ஹஸ்பண்டோட கொலைக்கு யார் காரணமோ அவங்கள நான் தண்டிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போலீஸ்க்கும் கால் பண்ணுறதுக்காக ஆள் போயிடுறாங்க. இப்போ அடுத்தது போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாரையுமே ஒரு ஒருத்தராக தனித்தனியாக கூப்பிட்டு வச்சு இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டுருக்காங்க. இவங்களுக்கும் இறந்து போன அவருக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துலேருந்து கதையை கேட்டு ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கும் வந்துட்டு என்ன மாதிரியான தொடர்பு இருந்திருக்கு, என்ன மாதிரியான லைஃப் வந்துட்டு கொண்டு போயிருக்காங்க, எவ்வளோ ஒத்து போகும் போகாது அப்படின்லாம் சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் இவங்க டுவெல்கிட்டையும் இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கும் ஹீரோயினுக்கும் அஃபேர் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்ல, அவனும் எனக்கும் அவளுக்கும் எந்த ஒரு அஃபேரும் கிடையாது, என்னோட கஷ்ட காலத்தில் என்னை வளர்த்தவர் அவர் தான், என்னை படிக்க வச்சவர் அவர் தான், நான் இந்த மாதிரி ஒரு லாயராக இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான், வளர்த்தவருக்கே நான் துரோகம் பண்ணுவேனா, அதுவும் அவரோட மிஸ்ட்ரஸ் மேலே போய் நான் ஆசைப்படுவேனா, அப்படியே ஆசைப்பட்டாலும் இந்த அஃபேர் வந்துட்டு அடுத்தவங்களுக்கு தெரிகிற மாதிரியே நான் வச்சுப்பேன், ஒருத்தருக்கு கூட தெரியாமல் கமுக்கமாக தானே வச்சுப்பேன், ஒரு லாயராக இருந்துக்கிட்டு என்னால் அது கூட பார்த்துக்க முடியாதா என்ன அப்படின்லாம் சொல்லிட்டு, அவனும் என்னுடைய சாருக்கு நான் தந்தையாக மதிக்கக்கூடிய நபருக்கு நான் ரொம்பவே லாயலாக தான் இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்போ அந்த பொண்ணு அவனுக்கு எப்போலேருந்து தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவனுக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை 8 வருஷமாக தெரியும் அப்படின்னு சொல்கிறான். 8 வருஷம்னா அப்போ அந்த பொண்ணுக்கு உனக்கும் முன்னாடியே வந்துட்டு இன்ட்ரோ ஆகியிருக்கு, அதாவது இந்த கிழவர் வந்துட்டு நடுவில் வரதுக்குள்ளேயே. ஸோ எப்படி அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோவும் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போகிறான். அவன் ஒரு லாயராக ட்ரெயினியாக இருந்துட்டுருக்கான். அப்போ அந்த ட்ரெயினி லாயராக இருந்துட்டு ஆஃபீஸ்
ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வர சமயம் நம்ம ஹீரோயின் அங்கே ஸ்கூல் யூனிஃபார்மோட ஓடி வரா. ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்குறா, நீங்கள் ஒரு லாயர் தானே, எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. அவரோ இல்லையே க்ளோஸ் டைம் முடிஞ்சிச்சு, அதுவும் இல்லாமல் நான் ஒரு ட்ரெயினி தான், என்னால் பெருசாக எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது, போயிட்டு நாளைக்கு வாமா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவளோ இல்லவே இல்லை, நீங்கள் எனக்கு இன்றைக்கே ஹெல்ப் பண்ணி ஆகணும், என் ஃபேமிலியோட தலையெழுத்தை உங்கள் கையில் தான் இருந்துட்டுருக்கு, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சரா. சரி இந்த பொண்ணை பார்த்தா பாவமாக இருக்கே, வாழ்ந்துட்டுருக்காளே அப்படின்னு சொல்லி அவனை திரும்ப ஆஃபீஸ்க்குள்ளே அவளை கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அவளோ ஒரு டாக்குமெண்ட்டை டூல் கிட்ட கொடுக்குறான். அந்த லாயர் கிட்ட கொடுத்துட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, அப்பா ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனியில் எங்கள் அப்பா பணத்தை வந்துட்டு சூறையாடிட்டதாக ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து எழுதி சைன் வாங்கியிருக்காங்க. இந்த விஷயம் எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு தெரியாமல் எங்கள் அப்பா ட்ரிங்க் பண்ணியிருந்தப்போ நடந்திருக்கு, நிஜத்தில் எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு பணம் கூட சீட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் இந்த டாக்குமெண்ட் இப்போ வேலிட் ஆனதா அப்படின்னு சொல்லி கேட்க, இதில் இருக்கிறது உங்கள் அப்பாவோட சைன் தான், ஆனால் ஏன் ஒருத்தர் வந்துட்டு உங்கள் அப்பாவை ஏமாற்றி இவ்வளோ எக்ஸ்டெண்ட்டுக்கு போகணும், அவருக்கு ஏதாவது பர்பஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவள் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க அப்பாவும் அவங்க அப்பாவோட கோவக்கர்ஸும் கொஞ்சம் மீட் பண்ணி அவங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவில் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. அவளும் அவங்க அம்மா அவங்களுக்கு ஷை டிஷ் கொடுத்து விட்டாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கா. அப்போ அவளை பற்றி கொஞ்சம் பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அவளும் அங்கேருந்து டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்புறதுக்காக முயற்சி பண்ண அவங்க அப்பாவோட பாஸ் மேலே இடிச்சிடுறா. ஸோ அந்த பாஸும் நம்ம ஹீரோயினை மேலே இறங்க பார்த்துட்டு, ஓ நீ அந்த குட்டி பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட பேரை சொல்லி கேட்டு, பல வருஷத்துக்கு அப்புறம் உன பார்க்குறேன், நல்ல சமயம் வளர்ந்துட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு, இப்போ எந்த ஸ்கூல் படிக்கிற என்ன படிக்கிற அப்படின்லாம் சொல்லி அவகிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு அவளுடைய இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிக்கிறான். அப்போ அவளோ வந்துட்டு ஸ்கூல் இயர் முடிய போகுது, இந்த வருஷத்தோட ஸ்கூல் இயர் முடிக்கிறேன், அடுத்த வருஷம் காலேஜுக்கு போகிறேன் அப்படின்லாம் சொல்ல, இன்னும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்டுக்காத மாதிரி உட்காந்துக்கிறான். ஆனால் அவள் மேலேருந்து கண்ணு திருப்பாமலே இருக்கான். இதை பார்க்கக்கூடிய அவங்க அப்பாவும் அவளை உடனே அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறாரு. அப்புறம் அந்த பாஸும் அவங்க அப்பா கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான், ரெண்டு பிள்ளைங்களை பெற்று வச்சிருக்கேன், எப்படி வந்துட்டு படிப்பு செலவுக்குலாம் கட்டுப்படியாகும், அதுவும் இல்லாமல் அடுத்த வருஷம் அவள் காலேஜுக்கு வர போக போகிறாள் அப்படின்லாம் சொல்லி கேட்க, அவங்க அப்பா அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிப்பேன், என் பொண்ணு சூப்பராக படிப்பா, அதனால அவளே வந்துட்டு ஸ்காலர்ஷிப்பில் என்டர் ஆகிடுவா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க, அவனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கான். அடுத்த நாள் அவன் வந்து பிளான் பண்ணி அவங்க அப்பாவை பார்க்குறதுக்கு வர மாதிரி வந்துட்டு ஃபாரின்லேருந்து ட்ரிங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அதை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கான். நல்லா குடிச்சிட்டு இருக்க அவர்கிட்ட ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்து சைன் வாங்கிக்கிறான். $5 million வந்து அவர் கம்பெனியிலேருந்து பணத்தை திருடிக்கிட்டதா அந்த மாதிரி வந்துட்டு எழுதி வாங்கிக்கிறான். ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்டு அவரும் வந்துட்டு நிதானமானதுக்கப்புறம் வந்து எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்ல, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனால் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன எவிடன்ஸ், உனக்கு விட்னஸ் இருக்காங்க, எல்லாத்தையும் நீ ஏற்பாடு பண்ணிப்பேன், அதுக்காக நான் தப்பு பண்ணேன்னு ஆகிடுமா, நீ எல்லாம் என்ன முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு சண்டை பிடிச்சிட்டு இருக்க, அப்போ அவனும் கத்த ஆரம்பிக்கிறான், மரியாதையாக நான் 5 நாள் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள என் பணத்தை ரெடி பண்ணி என்கிட்ட கொடுத்துடணும், அப்படி இல்லைனா நீ சைன் பண்ண அந்த பேப்பர் எவிடன்ஸ் நீ எல்லாத்தையும் கொண்டு போய் நான் போலீஸ் கிட்ட கொடுத்துருவேன், வாழ்க்கை முழுக்க ஜெயிலில் கிடக்க வேண்டியதான் அப்படின்லாம் அவன் மிரட்ட ஆரம்பிக்க, இவரோ அவனோட காலில் விழுந்து கெஞ்சுறாரு, எப்படியாவது என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவனும் உன் பொண்ணை என்கிட்ட கொடுத்துரு, உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் இப்போ ப்ரெசென்ட்டில் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினை போலீஸ் வந்துட்டு க்வெஸ்சன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவளுக்கு உனக்கும் அந்த தாத்தாக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இறந்து போன அந்த கிழவருடைய மிஸ்ட்ரஸ் அப்படின்னு அவளோ பெருமையாக சொல்லிட்டு இருக்கா. திரும்ப பார்த்தோன்னா ஃப்ளாஷ்பேக் கண்டினியூ ஆகுது. ஸோ இங்கே வந்துட்டு அவங்க அப்பாவும் வீட்டுக்கு வந்து அவரோட ஒய்ஃப் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது அவங்க பாஸ் வந்துட்டு வேணும்னே மோசடி பண்ணியிருக்கிறதா எனக்கு முன்னாடியே சொல்லிட்டான், ஹீரோயினை அவன் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பொண்ணை நம்ம எப்படி கொடுக்க முடியும், அதுக்கு நான் என் உயிரை விட்டாலும் விடுவேன், இல்லை ஜெயிலுக்கு போனாலும் போவேன், ஆனால் என் பொண்ணை இந்த மாதிரி கேவலமான இதெல்லாம் வந்து அனுப்பி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்கக்கூடிய அவங்க அம்மாவோ, பரவாயில்ல இந்த வீட்டை அடமானம் வைப்போம், இல்லை இது பண்ணுவோம், நம்ம வந்துட்டு எப்படியாவது வாழ்க்கை நடத்திப்போம், இல்லை இங்கேருந்து ஓட்டமாக எடுப்போம், ஆனால் என் பொண்ணை நான் இப்படி வயசான ஒருத்தனுக்கு வந்துட்டு விட்டு கொடுக்க மாட்டேன், அதுவும் ஒரு மிஸ்ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இப்படி புலம்பிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயினும் அவளோட குட்டி தம்பியும் பக்கத்துல இருந்து எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க. எல்லாருமே இப்படி மாத்தி மாத்தி அழுது புலம்பிட்டு இருக்கிறத கேட்கக்கூடிய நம்ம ஹீரோயினுக்கு மனசு ரொம்ப வருத்தமாகிட்டே இருக்கு. பணம் கிட்டா கூட யாரையுமே கொடுக்க விடாம அவங்களோட பாஸ் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காரு. இவளுடைய அப்பாவும் அம்மாவும் என்ன பண்றது, பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டு இப்படி வருத்தப்பட்டுல இருக்கோமே, நம்மளால அவளோட லைஃபே ஃபாயில் ஆயிடுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அழுதுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்துட்டு இருக்கா. கரெக்டா அந்த சமயத்துல தான் அங்க அந்த பாஸ் வரா, அவனோட பேரு சா. ஸோ சா அங்க வந்த உடனே அவங்க அப்பாவும் என்ன ஆச்சு, 5 நாள் டைம் கொடுத்தீங்கல்ல அப்படின்னு உடனே, அந்த டைம் எல்லாம் வந்துட்டு இப்போ யூஸ்லெஸ், ஏன்னா என்னோட ஃபேக்டரிக்கு எனக்கு இன்னும் பணம் தேவை, அதுவும் இல்லாம இந்த டேஸ் வந்துட்டு என்னால கம்மி தான் பண்ண முடியுமே தவிர இதுக்கு மேலே எதனால வெயிட் பண்ண முடியாது, இப்பவே என் மரியாதை என் பணத்தை கொடுங்க, இல்லை ஜெயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்க, என்னோட அப்பாவும் கோவப்பட்டு அவன் அடிக்க வராங்க. ஆனால் அவனும் இவரை போட்டு பயங்கரமா அடிச்சு எடுத்துடுறான், எனக்கு பண்றதெல்லாம் பண்ணிட்டு இதை வேற பண்றியா அப்படின்னு சொல்லி அடிக்க, நம்ம ஹீரோயினும் அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் அந்த சாவை மறைச்சு பார்த்துக்கிட்டே அழுதுகிட்டே அப்படியே கேட்குறா, நான் உன்னோட வந்துட்டா என்னோட அப்பாவை விட்டுடுவியா, என்னோட அப்பாவை ஜெயிலில் போடாமல் இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவனும் நீ இங்கே வரணுங்கிறது தானே என்னோட எய்மா இருந்துட்டுருக்கு, ஸோ நீ வர ஒத்துக்கிட்டா நான் எதுவுமே பண்ண மாட்டேன், உன் குடும்பத்தை அப்படியே விட்டுடுவேன், அந்த பணத்தை கூட திருப்பி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அழுதுகிட்டு இப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு அவளை தடுக்கிறாங்க. அவளோ அந்த சாவை பார்த்துக்கிட்டு நான் கூட வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அன்னைக்கு நைட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கப்போ அவளோட
தம்பி வந்து அழுதுகிட்டே அவன்கிட்ட பேசிட்டு இருக்கான். நீ தப்பான முடிவு எடுத்துட்டு இருக்க, நீ இப்பெல்லாம் பண்ண வேண்டாம், நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்றான். எங்கிருந்து ஓட முடியும், அவங்கள பணம் இருக்கிறவங்க, ஆள் பலம் இருக்கிறவங்க, எங்கேயும் போய் தப்பிக்க முடியாது. எனக்கா இருந்தாலும் அப்பா மேல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் அப்படின்னா அப்பா ஜெயிலுக்கு தான் போய் ஆகணும். உன்னோட ஃபியூச்சர் என்ன ஆகும், உன்னை பத்தியும் நான் யோசிக்கணும், நம்ம குடும்பத்தை பத்தியும் யோசிக்கணும், அப்பா அம்மா நம்மளுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, அதுக்காக இப்ப நான் அவங்களுக்கு கைமாறு பண்றதா இருக்கட்டும் அப்படின்லாம் சொல்லி அவனுக்கு அவளோ வந்துட்டு சமாதானம் கூறிட்டு இருக்கா. ஸோ அடுத்த நாள் காலையில டைம் ஆனதும் பார்த்தா நம்ம ஹீரோயின் பேக்கெல்லாம் பேக் பண்ணி ரெடியா இருக்க சமயம் சாவும் அங்கே நம்ம ஹீரோயினை கூப்பிட வந்துடுறான். அங்கே ஃபேமிலியே அழுதுட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் எமோஷன்லெஸ்ஸாக அவங்களுக்கு பாய் கூட சொல்லாமல் மனசு இல்லாமல் கிளம்பி போயிடுறான். சாவோ அவளுக்காகன்னு ஒரு புது வீடு ஏற்பாடு பண்ணியிருக்கிறதா சொல்லிட்டு கூட்டிட்டு வரான். அங்கே இருக்கக்கூடிய வேலைக்கார அம்மாவோ, யார் அந்த பொண்ணு, உங்களுக்கு சொந்தக்காரங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொந்தக்கார பொண்ணா, இவ என்னோட ஒய்ஃபாக இருக்க போறா அப்படின்னு சொல்கிறான். அவளும் ரொம்ப ஷையாக இருக்கா, அதனால தான் இப்படி இருக்கா அப்படின்லாம் சொல்ல அவனை வீடை சுற்றி பறப்பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கவும் அவள் வந்துட்டு எனக்கு அரண்மனையே கொடுத்தாலும் நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன், விருப்பத்துக்கு மாறா தானே கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்றா. அந்த வேலைக்கார அம்மாவோ, இருந்து விருப்பத்துக்கு மாற கட்டாயத்தின் பேர்ல கூட்டிட்டு வந்திருக்கீங்களா, 18 வயசாதாச்சா, ஜெயிலுக்கு போய் தொலைச்சிடாதீங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு மிஸ்ட்ரஸ் ஆக்கிறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா அப்படின்னு வேலைக்கார அம்மா கத்துக்கிட்டே இருக்க அவனும் வேலைக்கார அம்மாவை திட்டி விட்டுடுறான். ஹீரோயின் அவனை தொடர்பு விடாம நடந்துட்டு இருக்க அவனும் புக புக பழகிப்ப என்ன விரும்ப ஆரம்பிச்சிருவ அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவளை வந்து டக்குன்னு கிஸ் பண்ணிட அவளும் முகத்தை திருப்பிக்கிட்டு என் பக்கத்துல கூட வரணும்னு நினைச்சு பக்கத்து அப்படின்லாம் சொல்ல, இந்த கிஸுக்கே இப்படின்னா எப்படி, நான் நைட்டு வருவேன், அப்படி ஃபுல்லா ப்ரிப்பேர்டா இருக்கணும், மனசை திடப்படுத்தி வச்சுக்கோ அப்படின்லாம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இவளும் வாழ்க்கையை வெறுத்து போற மாதிரி இருந்துட்டு இருக்கா. அங்க இருக்கக்கூடிய வேலைக்கார அம்மாக்கும் இவளை சுத்தமா பிடிக்காம இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அவளோட பாஸ் சொல்றத கேட்டாகணுமே சொல்லிட்டு அவளை அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. ரூம் எல்லாம் சுத்திப்பாரு, வீடெல்லாம் சுத்திப்பாருன்னு சொல்லி அவங்களும் பேச்சு கொடுத்துட்டே இருந்துட்டு இருக்காங்க. அவளுடைய அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ் அங்க இருந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பாக்குறவங்களும் நல்லா படிக்கிற பிள்ளை தானே நீனு, எதுக்காக இங்க இப்படி ஒரு முடிவெடுத்து வந்த அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப நீங்க சீக்கிரம் குளிச்சுட்டு டயர்ட் ஆகு, இல்லைன்னா பாஸ் கிட்ட உனக்கு எனக்கும் வந்துட்டு சமையா டோஸ் விடும் சொல்ல அவங்க வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கறா. அது எப்படி வாய்ப்பு இல்லாம இருக்கும், உன்ன மிஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கான், சும்மா பொம்மை மாதிரி வச்சுட்டு அழுக்கு பார்த்துட்டா இருப்பான், உன்னை எவ்வளவு யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு யூஸ் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எப்படியா இருந்தாலும் ரெடி ஆயிரு, இது நீ எடுத்துக்கிட்ட முடிவு, அதனால இதுல பின் வாங்குறதுக்கு வழியே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோன் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்க சமயம் அவளுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வருது. அவளோ அந்த காலை வந்துட்டு எடுக்காமலே விட்டுடுறான். அந்த போனை வந்துட்டு கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்கான். இந்த பக்கம் அவங்க அப்பாவும் தன்னோட போன் காலை தன்னோட பொண்ணு அட்டன் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்துட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாரு. மேல ரொம்ப கோவமா இருக்கா போல, என்னோட பேசுறதுக்கு கூட அவளுக்கு விருப்பம் இல்லாம போயிடுச்சு, எல்லாமே கரெக்டு தான், அவளோட கோவம் நியாயமானது தான், ஏன்னா என்னால தானே அவள் இப்படி ஒரு நிலைமையில இப்ப இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்ப அவளுடைய அம்மாவும் அவளோட தம்பியும் கண்டிப்பா அக்கா அவங்க நம்மளுக்கு எல்லாருக்காகவும் தானே இப்படி போயிருக்கா, ஸோ கண்டிப்பா அவள் யாரையும் பிளேம் பண்ண மாட்டா, நீங்க எதுவும் கில்ட்டியா ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு கன்சோல் பண்ணிட்டு இருக்காங்க. நீட் ஆனதும் சொன்ன மாதிரியே அந்த சாவும் வீட்டுக்கு நம்ம ஹீரோனை தேடி வரான். வேலைக்கார அம்மாவோ அந்த பொண்ணு புது பொண்ணு பாவம் விட்டுடுங்களேன் அப்படின்னு சொல்ல உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு திட்டிட்டு ரூம் டோரை வந்து நாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோனோ உள்ள தாழ் போட்டுக்கிட்டு கதவை திறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவன் கிட்ட எப்படியா தப்பிச்சுக்கணும்னு பாக்குறா, அவனும் எப்படியோ டோரை ஓப்பன் பண்ணிடுறான். ஸோ சாவி போட்டு ஓப்பன் பண்ண உடனே அவனுக்கு கோவம் அதிகமாகிடுது. நான் ஓப்பன் பண்ண சொல்லியும் என் பேச்சு நீ கேட்கல, இல்லை அவ்வளோ திமிரா இருக்கல, என்னை பார்த்தா அவனுக்கு அவ்வளோ பயமா இருக்கான்னு கேட்கறா. அதுக்கு அவளோ எனக்கு உன்னை பார்த்தா அருவறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்றான். அருவறுப்பா இருக்கா, அது எப்படி இருக்கும்னு இன்னைக்கு நைட்டு அவனுக்கு காட்டுறேன், அதுக்கப்புறம் தான் அவனுக்கு அருவறுப்புனா என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து கத்திட்டு இருக்கான். அவளோ அவனை தொடவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாடி இங்க இருந்து அங்கேயே ஓடிட்டு இருக்கா. கூடவே கொஞ்சம் அவனை திட்டிக்கிட்டு அவனை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்துட்டு இருக்கான். அதனால அவனும் உன்கிட்ட ஒழுங்கா நடந்தா பண்ணிக்க மாட்டல அப்படின்னு சொல்லி அப்படியே அவனோட ரியல் ஒரு சேடஸ்டா வந்துட்டு மாறுறான். ஸோ அதுதான் அவனோட ரியல் நேச்சரா இருந்துட்டு இருக்கு. ஸோ அவளை போட்டு பயங்கரமா அடிக்கிறான், இங்கிருந்து தப்பிக்கணும்னு நினைச்சு கூட பாத்துறாத, உங்க அப்பா கொடுத்த பணம் எனக்கு திருப்பி வரணும் அப்படின்னு சொல்றான். அடி தாங்க முடியாம கீழே விழுந்து அவனோட காலை பிடிச்சுக்கிட்டே கெஞ்ச ஆரம்பிக்கிறான். சார் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க சார், நான் உங்க பொண்ணு வயசுல இருக்கக்கூடியவ, நீங்க எனக்கு எது பண்ணாலும் அது உங்களோட சொந்த பொண்ணுக்கு போற மாதிரி, அது எவ்வளவு அருவறுப்பான விஷயம், தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க அப்படின்னு கெஞ்சரா. அப்ப அவனும் நீ என் பொண்ணு மாதிரின்னு நீ வேணா சொல்லிக்கலாம், அதை நான் ஏத்துக்க கூட செய்யலாம், ஆனா அது உண்மை கிடையாது. அது மட்டும் இல்லாம உங்க அப்பா என்ன ஏமாத்தினானே, அந்த பணம் எனக்கு எப்படி கிடைக்கும், அந்த பணத்தை வந்துட்டு எனக்கு கிடைக்காம போனதுனால தான் நான் உன்ன இங்க இழுத்துட்டு வந்திருக்கேன், உன்னை பார்த்த அன்னைக்கே எனக்கு உன் மேல அவ்வளவு ஒரு லவ் வந்துருச்சு, சோ சத்தியமா உன்னை விடக்கூடாதுன்னு சொல்லித்தான் இவ்வளவு மெனக்கட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை கட்டாயப்படுத்தி அன்னைக்கு நைட்டு அவளை வந்துட்டு கெடுத்துடுறான். சோ அடுத்த நாள் பார்த்தோம்னா காலையில எழுந்திரிச்ச உடனே அவகிட்ட திரும்ப வந்துட்டு நடந்துக்கிறதுக்காக முயற்சி பண்ண அவளோ பிடிச்சி கத்திக்கிட்டு அழுதுட்டு இருக்கா. அவன் மேல பணத்தை தூக்கி போட்டு அவனும் எனக்கு நீ பிரெக்னென்ட் ஆகக்கூடாது, அதனால தேவையான அளவு மாத்திரைகளை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். நைட்டு நான் வருவேன், இன்னைக்கு மாதிரி முரண்டு பிடிக்காம ஒழுங்காரு அப்படின்னு கத்திட்டு போயிடுறான். அவளோ லைஃபே போயிடுச்சு, ஃபியூச்சரே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே உட்காந்துருக்கான் நைட் வரைக்கும். அப்போ அங்கே வரக்கூடிய வேலைக்கார அம்மாவோ கொஞ்சம் அவகிட்ட ஆறுதலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ இங்கேருந்து ஓடி போனா கண்டிப்பாக உன்னை விட மாட்டான், இவனை நான் பல வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கேன், உன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்காங்க போயிருக்காங்க, அவனா எப்போ போர் அடிச்சு போறானோ அப்போ தான் உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புவான், அது வரைக்கும் நீ எங்கே போனாலும் அவனை விட மாட்டான் அப்படின்லாம் சொல்கிறாங்க.
இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாட்கள் பார்த்தோன்னா இப்படி தான் தொடருது. டெய்லியுமே அவன் நைட் ஆனோடனே வருவான், அவளை வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டான், ஸோ அவளை போட்டு செமையாக அடிப்பான், அடித்து துன்புறுத்தி ஒரு நிலைமைக்கு அப்புறம் ஃபைட் பண்ணாமலே இருந்துட அதுக்கப்புறமா அவளை யூஸ் பண்ணிக்கிட்டு காலையில் ஆனோடனே எழுந்திரிச்சு போயிடுவான். கொஞ்ச நாட்களில் இதுவே ஒரு பழக்கமாகி போயிட அவளும் ரொம்ப எமோஷன்லெஸ் ஆகிடுறா, ஒரு ரோபோட் மாதிரி ஆகிடுறா. அவளோட ஃபைட் பண்ணவும் முடியாமல் எதுவுமே பண்ண முடியாமல் அவன் ஒரு ஒரு தடவை அங்கே வந்து அவளை ஹர்ட் பண்ணும் போதும் அவனோட அடி எல்லாத்தையுமே வாங்கிக்கிறா, துன்புறுத்தல் எல்லாத்தையுமே வந்துட்டு சத்தம் இல்லாமல் அத்தனைக்குமே வந்துட்டு ஆளாகிட்டு இருக்கா. அந்த வேலைக்கார அம்மாக்கும் நம்ம ஹீரோயினை டெய்லி இப்படி அவன் சித்திரவதை பண்ணுறதை பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இருந்தாலும் அவங்களால எதுவுமே பண்ண முடியாமல் இருந்துட்டுருக்கு. இதுதான் அவளோட தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அவன் வந்துட்டு போனதுக்கப்புறமா அவளோட காயங்களை வந்துட்டு மருந்து போடுறது, அவளுக்கு சாப்பாடு ஊட்டுறதுங்கிற மாதிரி அவளை சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவளுடைய வீட்டிலேருந்து மாற்றி மாற்றி கால் பண்ணிக்கிட்டே இருந்துட்டுருக்காங்க. அவளும் அந்த கால் எதையுமே எடுக்காமல் இருந்துட்டுருக்கா. அவள் இருக்கக்கூடிய நிலைமை அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறது தான் அவளோட நினைப்பாக இருந்துட்டுருக்கு. இங்கே அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸோ ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்காகத்தான் அவள் இப்படி போய் மாட்டிக்கிட்டான், அவள் எந்த நிலைமையில் இருக்கான்னு கூட தெரியலையே, அவள் தன்னோட பேசவே மாட்டிக்கிறாள்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவனோட அப்பாவும் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த சாவை வந்து மீட் பண்ணுறாரு. நீ என் பொண்ணை என்ன பண்ணி வச்சிருக்க, எங்கள்கிட்டலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க, சாவோ நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல, ஃபோன் எப்போவுமே அவள் கையில் தான் இருக்கும், பேசணும்னு நினச்சா அவளாக பேசுவா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்கக்கூடிய அவங்க அப்பாவும் இல்லை நீ தான் ஏதோ பண்ணியிருக்க, அதனால தான் என் பொண்ணு வந்துட்டு அந்த விஷயம் எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோன் காலை அட்டன் பண்ணாமல் இருக்கா அப்படின்ன உடனே என்ன தேவை இல்லாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் வளரிட்டு இருக்கீங்க, அவள் என்னோட ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துட்டுருக்கா, ரொம்ப லக்ஸூரியஸான வீடு, அவள் கேட்குறது எல்லாமே அவளுக்கு கிடைக்கும், அவங்க வேலைக்காரங்க அவளுக்கு கை அசைச்சா போதும், எல்லாமே வந்துட்டு இருந்த இடத்துல தேடி வரும் அப்படின்லாம் சொல்கிறவனும் கண்டிப்பாக வந்துட்டு அவள் நான் ஹாப்பியாக தான் இருக்கா, அவங்களோட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் பண்ண காரியத்தினால தான் அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டுடுறான். இந்த பக்கம் அந்த நம்ம ஹீரோயினோ தூக்கம் சாப்பாடு இல்லாமல் ஒரு நாள் சோஃபாலே தூங்கி போயிட அப்போ வேலைக்காரம்மாவோ அவளை சாப்பிட சொல்லி எழுப்புறாங்க. அவளோ தூக்கத்திலே கத்த ஆரம்பிக்கிறா, ப்ளீஸ் சார் என்னை விட்டுடுங்க சார், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் விட்டுடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அலறி துடிக்கிறா. அப்போ அந்த வேலைக்காரம்மாவோ பார்த்து பதறி போயிட்டு இல்லைம்மா நான் தாம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அதுக்கப்புறம் தான் உடம்புல இருக்கக்கூடிய காயங்கள் எல்லாம் பார்க்குறாங்க. அவன் இப்படி ஒரு சேடஸ்டாக இருப்பான் நான் நினச்சி கூட பார்க்கல, பாவம் 18 வயசு பொண்ணுக்கு இப்படியா டார்ச்சர் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்க அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு இனிமே இதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாது, என்னோட லிமிட்டை நான் தாண்டிட்டேன், இதுக்கு மேலே எனக்கு இந்த லைஃப் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. அந்த வேலைக்காரம்மாவோ அவளுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போவுமே நீ லைஃப்பில் மிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அப்படிங்கிறா. அதுக்கு அவங்களோ அப்படின்னா எதிர்த்து நில்லு, ஃபைட் பண்ணு, உனக்கான ஒரு சான்ஸ் அமைச்சிக்கோ, அது வரைக்கும் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை வச்சு நான் ஃபைட் பண்ண முடியும், என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, பணம் கிடையாது, ஆள் கிடையாது, எனக்கு அதுக்கான கான்ஃபிடென்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அவன் ஒரு நிறைய வந்துட்டு பணம் இருக்கிறவன் தான், நிறைய இல்லீகலான திங்ஸ் பண்ணுறவன் தான், ஆனால் அவனை எதிர்த்து போராடணும், அவன் உன்னை லைஃப்பை இப்படி கெடுத்திருக்கான், அவனோட குடும்பத்தையே இப்படி நாசம் பண்ணியிருக்கானா, அவனை வந்து நீ அழிக்கணும் இல்லையா, அதுக்கு நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், ஸோ அவனை வந்து ப்ளீஸ் பண்ணு, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவனுடைய நல்ல பேரை வந்துட்டு அவன்கிட்ட இருந்து எடுத்துக்கோ, அவனோட நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி இரு, கொஞ்சம் கொஞ்சமாக அவனை உன் வழிக்கு கொண்டு வா, அவனை உன் கைக்குள்ளே போட்டுக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு தேவையான எல்லாமே உனக்கு கிடைக்கும், வீடு காரு நகை பண்ணணும் எது வேணுமோ அவன்கிட்ட வாங்கு அப்படிங்கிறா. ஸோ அதை கேட்ட உடனே அவளோ அதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுறது, எனக்கு என்னோட லைஃப் மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்குற அவங்களோ இதெல்லாம் உனக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், உன்னோட ஃபேமிலிக்கு தேவையில்லை, சும்மா உன்னோட பாடி அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு தேவையில்லாதப்ப உனக்கு குப்பையில் தூக்கி போட்டுட்டு போயிடுவான், அதுக்கப்புறம் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும் இல்லையா, அதுக்காக நீ இதெல்லாம் வந்துட்டு பார்த்து தான் ஆகணும், உனக்கு ஒரு சேவிங்ஸ் ஆகவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகவும் என்னெல்லாம் வந்துட்டு பண்ண முடியுமோ அதை பண்ணு, அதுதான் பழச்சிக்கிறதுக்கான ஒரு திறன் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. முதல்ல நீ ஒன்று பிளேம் பண்ணிக்காம அவனை எப்படி வந்து அழிக்கிறதுங்கிறதுல வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பி, அதுக்காக உன் ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் யூஸ் பண்ணு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க அவளும் அவளோட மைண்டை வந்து மேக்கப் பண்ணிக்கிறான். இன்னைக்கு நைட்டு அவன் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோயினும் அவனுக்காக சாப்பாடெல்லாம் கொண்டு போய் பரிமாறிட்டுருக்க அவனும் ரொம்ப வியர்டாக பார்த்துட்டு இருக்கான். சாப்பாடை சாப்பிடுங்க, உங்களுக்காக நானே ப்ரிப்பேர் பண்ண அப்படின்லாம் அவன் சொல்லிட்டு இருக்க, அதுக்கு அவனும் நேற்று வரைக்கும் என்னை வெறுத்துக்கிட்டு இருந்த, இன்றைக்கி என்னென்னா இப்படி வந்து என்னை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக பார்த்துட்டு இருக்க, சாப்பாட்டில் விஷம் எதுவும் கலந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க அவளும் சத்தியமாக அந்த மாதிரிலாம் இன்னும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க, ஆனால் நீ இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் மேலே இருக்கக்கூடிய லவ் எனக்கு அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் அந்த ஆண்டியும் அவங்ககிட்ட கொஞ்சமாக பீட்டு போட ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி நான் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன், நிறைய லேடிஸ் பேசிட்டு இருந்தாங்க, ஹீரோயினா ஒரு சில பேர் வந்துட்டு பால்கனியில் பார்த்துருக்காங்க போல், அப்போ அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பணக்காரராகவும் ஹேண்ட்ஸமாகவும் இருக்கக்கூடியவர் ஒரு மிஸ்ட்ரெஸ்ஸு இப்படி நடத்திட்டுருக்காரே, அவளுக்குன்னு வந்துட்டு ஒரு க்ளோ இல்லை, அவள் ரொம்ப வீக்காக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஒரு ஜுவல் இல்லை, அவளுக்குன்னு ஒரு கார் இல்லை, எதுவுமே கிடையாது, அப்படி இருக்கப்போ அவனுக்கு இவ்வளோதான் கேர் பண்ணிப்பானா, இவ்வளோதான் அவன் கைண்டான பர்சனாங்கிற மாதிரி உங்களை மட்டும் தட்டி பேசினாங்க. ஆனால் நிஜமாவே அவளை பாருங்கள், அழகான பொண்ணு தான், இருந்தாலும் ஒரு நகை இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லி எடுத்துவிட அவனும் உடனே ஹீரோயினை கூட்டிகிட்டு ஒரு நகை வாங்கிறதுக்காக வரான். அப்போ அவளும் அந்த அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி அங்கே ஒன்றுக்கு ரெண்டாக ஜுவல்ஸ் எல்லாம் வேணும்னு கேட்டுட்ருக்க, அவனும் ஒன்று போதுமே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு
யோசிச்சுட்ருக்கான். அப்போ தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு ஒரு கிழவனும் இவளை பார்த்து சைட் அடிச்சிட்ருக்கான். நம்ம ஹீரோனும் அதை நோட் பண்ணிடுறா. ஸோ ரெண்டு பேரும் வந்துட்டு அப்படியே சிக்னல் கொடுத்துக்கிட்டே பேசிகிட்ருக்க மாதிரி ஹாயெல்லாம் சொல்லிகிட்ருக்க இவனுக்கோ பொறாமையாகுது. சாவோ அங்கே என்ன பார்த்துட்ருக்க, நீ என்னோடய ஒய்ஃபு, கண்டவனை பார்க்கணும், என்னை சீட் பண்ணணும்னு நினச்சி சாது படிச்சிருவேன் அப்படின்னு அவளை மிரட்டான். ஹீரோயினும் பயத்த முகத்தில் காட்டிக்காமல் உடனே ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ரெண்டு செயின் கூட உங்களுக்கு வாங்கி தர முடியல, ஆனால் அவரை பாருங்கள் எவ்வளோ பணக்காரராக இருக்காருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்டால் எத்தனை செயின் வேணாலும் வாங்கி கொடுப்பாரு போல. வாயால் மட்டும் நான் உங்களுக்கு சொந்தமானவன் சொல்லி கேட்டால் பத்தாது, அது ப்ரூவ் பண்ணுற மாதிரி நான் கேட்கக்கூடியதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு மட்டுமே நான் லாயலாக இருக்கேன் அப்படின்னு அவ்வளோ விட்டு போட்டுட்ருக்கான். உடனே அந்த சாவும் அவள் என்னெல்லாம் கேட்குறாளோ அது எல்லாத்தையுமே பேக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுறான். அவளோ வீட்டுக்கு வந்து சேர்றா. அப்போ பார்த்தா அங்கே திடீர்னு வேற ஒரு பொம்பளை வந்து இவளை போட்டு கண்ணா பின்னான் அடிக்கிறாங்க. என்னோட ஹஸ்பண்டை என்கிட்ட இருந்து திருடிக்க பார்க்குறியா, என் ஹஸ்பண்டை கொஞ்ச நாள் நீ வீட்டு பக்கமே விடாமல் பண்ணிட்டு இருக்க, இன்னைக்கு என்னென்னா போய் தங்கம் வேற வாங்கிட்டு வந்திருக்க, மரியாதை அந்த ஜுவல்ஸ் எல்லாம் எங்க இருக்கு என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் தான் இவளுக்கு தெரிய வருது சாவோட ஒய்ஃப் தான் இவங்கன்னு சொல்லிட்டு அவளோ கோவப்பட்டு சண்டையில் பிடிக்கிறதுக்காக பார்க்குறான். நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாதிரி எதுவுமே பழக்கம் இல்லாததுனால ரொம்ப இன்னசென்ட்டாக அழுதுகிட்டேயும் இருந்துட்டுருக்கா, சண்டை கூட போட தெரியாமல். அங்கே வரக்கூடிய வேலைக்காரமாவோ இந்த மாதிரிலாம் அடிக்கிறது மட்டும் சாருக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அப்போ நம்ம ஹீரோயினும் அதான் சமயம்னு சொல்லி கையில் ஒரு லாம்ப் எடுத்துக்கிறா. சத்தியமாக இன்னொரு தடவை என் மேலே கையை வச்சிங்கன்னா உங்களை இதை வச்சு அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறவளோ, நான் ஒன்று உங்கள் ஹஸ்பண்டை செடியூஸ் பண்ணலை, அவன் தான் என்னை இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கான், நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரப்பட்டவர்களாக இருந்தவரை நான் அவனை செடியூஸ் பண்ணி பணத்துக்காக வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் நடக்கணுங்கிற கேரக்டர் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா உங்கள் ஹஸ்பண்டை போய் கொஸ்டின் பண்ணுங்கள், உங்கள் ஹஸ்பண்டை உங்களுக்கு கையில் வச்சுக்க தெரியாமல் நீங்கள் என்ன வந்து பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. ஆண்டியும் நம்ம ஹீரோயினுக்காக தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இங்கேருந்து போலேனா போலீஸை கூப்பிடுவேன் நம்ம ஹீரோயினும் மிரட்ட, அந்த லேடியும் அங்கேருந்து கிளம்பி போயிட நம்ம ஹீரோயினும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனா இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி திரும்பி அழுக ஆரம்பிக்க ஆண்டியோ அவளுக்கு ஆறுதல் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்ருக்க ஆண்டியோ. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே அந்த சா வந்த உடனே நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்லு, ஒன்றுக்கு ரெண்டாக கூட திருச்சி சொல்லு, கண்டிப்பாக அந்த பொம்பளைக்கு தேவையானதெல்லாம் நடந்து தான் ஆகணும், நீ இந்த மாதிரி சொல்கிறப்ப தான் அவன் மேலே வெறுப்பு வரும், உன் மேலே பாசம் வரும், உன் கூட ரொம்ப நாள் இருந்தால் தான் ஒன்றால் லைஃப்பில் தேவையான எல்லாத்தையுமே அவன்கிட்ட வந்து வாங்க முடியும் அப்படிலாம் சொல்லிட்டுருக்க. அவளும் மறுத்துடுறா, இதெல்லாம் வந்துட்டு தவறானது, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. இங்கே என்னென்னா சாவோ அவனோட ஒய்ஃப் பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்து அவங்கள போத்து போட்டு புரட்டி புரட்டி அடிக்கிறான். நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் விரும்புகிற பொண்ணை போய் அட்டாக் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அவன் ஓதி கொடுத்து அனுப்பிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பதில் பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் உயிரோடு இருக்கும்போதே மிஸ்டர்ஸ் தேவையா, இதுக்கு முன்னாடி எத்தனை மிஸ்டர்ஸ் வந்தாங்க, அப்படி இருந்தும் இவளுக்காக கோல்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்க, இதுக்கு முன்னாடி நீ யாருக்குமே இப்பெல்லாம் பண்ணது இல்லையே அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. என்னவே எகுத்து பேசுறியா அப்படின்னு சொல்லி சாவோ இவளை போட்டு செமையாக அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்ப இவங்களும் நினச்சிட்டு இருக்காங்க, சரியான முட்டால் அவள் வலையில் விழுந்துக்கிட்டு அவகிட்ட எல்லாத்தையும் இழந்துட்டு நடுத்தரில் தான் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அவளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே இவளுக்கு முன்னாடி இருந்திருக்கக்கூடிய மிஸ்டர்ஸோட யூஸ் பண்ணின திங்ஸாக தான் இருந்துட்டுருக்குங்கிறதுனால அதை சாக்காக வச்சு ஃபர்னிச்சர்லாம் புதுசாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வரா. வீட்டில் இருக்கிறது எல்லாமே நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி சாவோ கொஸ்டின் பண்ண, அவளோ அதெல்லாம் அடுத்தவங்க யூஸ் பண்ணது எனக்கு அது தேவையில்லை, நீங்கள் நான் லவ் பண்ணுறதா தானே சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்காக இது கூட பண்ண மாட்டிங்களா, அந்த திங்ஸ் எல்லாம் நான் விற்றுக்கிறேன், இது எனக்கு புதுசாக வேணும் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறையா வாங்குறா. ஸோ அப்போ அவள் ரெஸ்ட் ரூம்குள்ளே வரப்போ தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கக்கூடிய அவனோட ஒய்ஃபோ, நீ தான் என்னை மாட்டி விட்டு எனக்கு அடி வாங்க விட்ட இல்லை, ஒன்றும் உயிரோடு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடித்து துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. நீ ரொம்ப அழகாக இருக்கனால தான் உனக்கு இதெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா, உன் முகத்தை நான் கெடுத்துட்டேனா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கத்தியோட அவளை மிரட்டிக்கிட்டே இருக்கவங்களும் மரியாதை என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கத்திக்கு பயந்துக்கிட்டு அவங்க சொல்கிற பேச்சு எல்லாத்தையுமே கேட்டுக்கிறா. இழிவான சொல் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவங்க காலில் விழுந்துட்டு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவங்க கேட்ட மாதிரியே சொல்லிக்க அந்த லேடியும் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தவளோட ஹஸ்பண்டை திருடுற இல்லையா, உனக்கெல்லாம் இன்னும் கேவலமானது தான் தேவை, ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, நீ எவ்வளோ அழகாக இருந்தாலும் சரி என்னைக்காக இருந்தாலும் சரி உன் லைஃப்பில் கடைசி வரைக்கும் நீ ஒரு மிஸ்ட்ரெஸ்ஸாக மட்டும்தான் இருப்ப, அடுத்தவ எல்லாருமே வந்துட்டு உன்னை மரியாதை குறைவாக தான் பார்ப்பாங்க, அப்படி தான் நடத்துவாங்க, இதை தெரிஞ்சுக்கோ, இது நீயே தெரிஞ்சு வந்து விழுந்தது தானே, 18 வயசு பொண்ணுக்கு இவ்வளோ ஆசை இருக்குன்னா கண்டிப்பாக நீ அழிஞ்சு தான் போவே அப்படின்லாம் சொல்லி கத்திட்டு அங்கேருந்து போயிட நம்ம ஹீரோயினும் தேம்பி தேம்பி அழுதுட்டுருக்கா. இதோட இந்த பார்ட் முடியுது.